கடந்த இரண்டு வாரமாக உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு திருவிழா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இதுவரையில் இந்தியா நேற்றைய தினம் விளையாடிய விளையாட்டுகளில் பெற்ற பதக்கங்கள் எந்தெந்த விளையாட்டுகளில் எப்படி விளையாடுகிறது என்பது குறித்து பார்க்கலாம் நேற்றைய தினத்தை புரியவர்களால் இந்திய ஒலிம்பிக் அணிக்கு ஏமாற்றமும் பதக்கமும் சேர்ந்தே கிடைத்த நாளாக பார்க்கப்படுகிறது முதல்ல நேற்றைய நாளில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்த ஒரு விளையாட்டான ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே தொடர் ஓட்ட போட்டி பார்க்கப்பட்டது அதிலும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ராஜேஷ் ரமேஷ் சரவணன் ஆகியோர் அணியில் இருந்ததால் தமிழக மக்களிடையே அந்த ஆட்டத்தை நோக்கி எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது அதற்கு முன்பாக இதே பிரிவில் மகளிர் தொடர் ஓட்ட அணி அவர்களது பிரிவில் முதல் மூன்று இடங்களை பெற முடியாததால் தகுதி சுற்றுடன் வெளியேற்றப்பட்டனர் போட்டி தூரத்தை மூன்று நிமிடம் முப்பத்தி ரெண்டு நொடிகள் ஐம்பத்தி ஒரு வினாடிகளில் நிறைவு செய்து எட்டாவது இடத்துல இந்த அணி அவர்களுக்கான போட்டியை நிறைவு செய்தனர் தொடர்ந்து ஆடவருக்கான நாலு இன்ட்டு நானூறு தொடர் ஓட்ட போட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் அண்ட்ரட்ரிலே நடைபெற்றது கிட்டத்தட்ட முதல் நபர்லேருந்து தகுதி சுற்றை கடந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தான் வீரர்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களது பிரிவில் அதாவது அவர்களது ஹீட்டில் ஐந்தாவது இடத்திலும் மொத்தமாக பதினோராவது இடத்திலும் பெற்று தகுதி சுற்றுடன் வெளியேறி ரிலே அணி ஏமாற்றம் அடைந்தது ரிலேவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஹீட்டிலும் முதல் மூன்று இடங்களை பெறக்கூடிய நபர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி செல்வார்கள் அந்த அளவில் இந்தியா அணி இடம்பெற்றிருந்த ஹீட்டில் மு ஐந்தாவது இடத்தை பெற்றதுனால் அடுத்த சுற்றுக்கு அவர்களால் முன்னேற முடியவில்லை இருந்த போதிலும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே அணியை பொறுத்தவரையில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் சிறப்பாக ஏசிய அளவிலான சாதனையை படித்து தான் ஒலிம்பிக்கு முன்னேறி இருந்தனர் அந்த அளவில் இளம் வீரர்கள் என்பதால் அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் அவர்கள் பதக்கம் வெல்வதற்கான அல்லது பதக்கத்தை நோக்கி நெருங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் அந்த போட்டி தூரத்தை மூன்று நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் இந்த அண்ணி கடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினத்திற்கான ஆறுதலாக இந்தியாவுக்கு மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று தந்திருக்கிறார் அமன் சேராபத் இதன் மூலம் இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்த வீரர் என்ற பெருமை மட்டுமல்லாமல் இந்தியாவின் வரலாற்றிலேயே ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்களில் இளம் வீரர் என்ற சாதனையையும் அம்மன் சேராபத் படைத்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் தொடங்கி தொடர்ந்து ஐந்து ஒலிம்பிக் போட்டிகளிலும் மல்யுத்த போட்டியில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்திருப்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங்கில் சுஷில்குமார் ஒரு பதக்கத்தை வென்று தந்திருந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற போட்டியிலும் குமார் அந்த பதக்கத்தை வென்று தந்திருந்தார் யோகேஸ்வர் தத் அதே லண்டன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருந்தார் ரியோடி ஜெனிரியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் சாக்ஷி மாலிக் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருந்தார் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ரவிக்குமார் வெள்ளி பதக்கத்தை வென்றிருந்தார் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பஜ்ரங் புனியா வெண்கலப் பதக்கத்தை வென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஒலிம்பிக்கான நடப்பு ஒலிம்பிக் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அம்மன் செராவத் மல்யுத்த போட்டியில் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இதுவரை கிட்டத்தட்ட இந்தியாவுக்கான போட்டிகள் அனைத்துமே விட்டது இன்று ஒரே ஒரு மல்யுத்த போட்டி மட்டும் இருக்கிறது அதில் இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் நாலைய தினம் இந்தியாவுக்கு போட்டிகள் இருக்கும் இல்லை என்றால் இந்தியாவுக்கு இன்றைய நாள் அதாவது ஒலிம்பிக் நாள் பதினைந்துடன் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடை இருக்கிறது இதுவரையில் மனு பாக்கர் ஷூட்டிங்கில் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருக்கிறார் மனுபாக்கர் மற்றும் சரோபத் சிங் இணை கலப்பிரட்டையர் பிரிவில் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்று தந்திருக்கிறது ஸ்வப்னில் குசாலே ஷூட்டிங்கில் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்று தந்திருக்கிறார் எப்போதுமே ஏமாற்றாத ஹாக்கி ஆடவர் இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை வென்று தந்திருக்கிறது இந்த முறையும் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கத்தை வென்று தந்திருக்கிறார் சர்பிரைசிங்காக அமன் ஷெராவத் மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கான இந்த ஆண்டுக்கான முதல் வெண்கலப் பதக்கத்தை வென்று தந்திருக்கிறார் இப்படியாக நேற்றைய தினத்திற்கான போட்டிகள் மொத்தமாக வெண்கலப் பதக்கம் என பதக்கத்திற்கான பட்டியலை பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் விளையாடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிச்சயமாக தங்கப்பதக்கத்தை வில்வார் என எதிர்பார்க்கப்பட்ட வினேஷ் போகத் அந்த எடை குறைவின் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறார் ஹியரிங் அனைத்துமே முடிக்கப்பட்டு இறுதிநாளன்று இது குறித்த முடிவு அதாவது தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் சம்மேளனம் சார்பில் இந்து இது தொடர்ந்த வலிமையான கருத்துக்களை அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த நடுவர் மன்றத்தில் வைத்திருக்கின்றனர் வினேஷ் போகத்து அதாவது அரையிறுதி வரை அவர் அனைத்து பிரிவுகளுமே அனைத்து கிரைட்டீரியாக்களுமே கிளியர் செய்திருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் என்ற பட்சத்தில் அவருக்கு வெள்ளிப் பதக்கமாவது தர வேண்டும் என்பது தான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர் இது குறித்த முடிவை நாளைய தினம் அந்த நடுவர் மன்றம் அறிவிக்க இருக்கிறது இதுவரையில் இந்தியா பெற்றிருக்கக்கூடிய பதக்கங்கள் பட்டியல்படி எத்தனாவது இடத்தில் இருக்கிறது முதல் ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் நான் முன்னோர் குறிப்பிட்டது போலவே இன்றைய நாள் ஒலிம்பிக் போட்டியில் பதினைந்தாவது நாள் கிட்டத்தட்ட ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு இறுதி நாளா என்பதை வல்நிறுத்திய வீராங்கனை தான் முடிவு செய்ய வேண்டும் கோல்ஃப் போட்டியில் துவக்கத்தில் உமன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரோக் பிளேவின் ரவுண்டு ஃபோர் சுற்று என்று நடைபெற இருக்கிறது களத்தில் முதலிருந்து திக்ஷா தாகர் மற்றும் அதித்தி அசோக் ஆகியோர் இருக்கின்றனர் நான்காவது சுற்றுக்கு முன்பதாக அதாவது மூன்றாவது சுற்று முடிவில் நாற்பது மற்றும் நாற்பத்தி மூன்றாவது இடங்களை பெற்றிருந்தனர் குறைந்தபட்சம் வெண்கலப் பதக்கத்தையாவது உறுதி செய்ய வேண்டும் என முதல் சுற்றிலிருந்தே அவர்கள் கடினமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது முயற்சிக்கு பலன் இருக்குமா என்ற ப்ராபல்பட்டியை பார்க்கும்போது மிகவும் குறைவாக தான் இருக்கிறது இருந்தபோதும் அவர்கள் தொடர்ந்து களமாடி வருகின்றனர் இன்றைய நாளை இறுதி செய்ய போகக்கூடிய ஆட்டமாக ரெஸ்லிங்கில் ரவுண்ட் ஆஃப் செவ சிக்ஸ்டீன் மற்றும் குவார்ட்டர் ஃபைனல் எனப்படக்கூடிய காலிறுதிக்கு முந்தைய சுற்றும் காலிறுதி சுற்றிலும் உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் எழுபத்தி ஆறு கிலோ பிரிவில் ரித்திகா ஹூடா களம் காண இருக்கிறார் தகுதி சுற்றிலிருந்து ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு தகுதி பெற்றிருக்கிறார் இந்த போட்டி அவர் வென்றெடுத்தால் இரவு நடைபெறக்கூடிய ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் நடைபெறக்கூடிய செமி ஃபைனலுக்கு அவர் முன்னேறுவார் அப்படி இல்லை என்றால் தகுதி சுற்றுடன் அதாவது குவாலிஃபிகேஷனுக்கு அடுத்த சுற்றாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன்லேயோ அல்லது குவார்ட்டர் ஃபைனல்லையோ அவர் வெளியேறினால் அடுத்த சுற்றுக்கு அவரால் தகுதி பெற முடியாது ஒருவேளை செமி ஃபைனலில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்றாலோ அல்லது செமி ஃபைனலில் தோல்வியுற்றாலோ வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தை இன்றைய தினத்தில் நள்ளிரவிலோ அல்லது நாலைய தினத்திலோ விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை அவர் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன்லையோ குவார்டர் ஃபைனல்லையோ தோல்வியடைந்தால் இந்த போட்டி தான் இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக்கான கடைசி போட்டியாக அமையும் கிட்டத்தட்ட இந்திய ஒலிம்பிக்ஸ்க்கான போட்டிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் பாரிஸில் பிரம்மாண்டமான நிறைவிழா என்பது நடைபெற இருக்கிறது ஏற்கனவே மனு பாக்கர் இந்திய நிறைவிழாவில் இந்திய கூட எடுத்து செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஸ்ரீஜேஷ் இதுவரையில் இரண்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று தந்திருக்கக்கூடிய ஆடவர் ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் அந்த நாட்டுக்கொடிய ஏந்தி செல்ல இருக்கிறார் என்ற தகவல்கள் கிடைத்திருக்குது இது மட்டுமல்லாமல் நாளைய தினத்துல முக்கியமாக ஒட்டுமொத்தமாக ஒலிம்பிக்கில் உமன்ஸ் மேரத்தான் மென்ஸ் ஹேண்ட்பால் உமன்ஸ் பேஸ்கெட் பால் உமன்ஸ் வாலிபால் உமன்ஸ் மாடர்ன் பெண்டதான் ஆகிய பல்வேறு விளையாட்டுகளுக்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது கடைசி போட்டியாக உமன்ஸ் பேஸ்கெட் பால் கோல்ட் அண்ட் சில்வர் மேட்ச் இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு நாளை தினம் நடைபெற இருக்கிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கின் இறுதி போட்டி இறுதி கோல்டு மெடல் செரிமணியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் ஒலிம்பிக் போட்டிகளில் கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகமாக பதக்கங்களை வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி ஆறு பதக்கங்களை வென்றிருக்கிறது இன்றைய தினம் ஒருவேளை அந்த மல்யுத்த போட்டியில் ஒரு பதக்கத்தை வென்றார் ஏழு பதக்கமாக ஆறும் இரட்டை இலக்க பதக்கத்தை நோக்கி இந்த ஒலிம்பிக்கில் களமாடிய இந்திய அணியால் அந்த இரட்டை அலக்க என்னும் இலக்க எட்ட முடியவில்லை என்றே தெரிகிறது ஒரே ஒரு தங்கம் கூட வெல்லாமல் தான் இந்தியா இந்த ஆண்டு தாயகம் திரும்ப இருக்கிறது என்பது இந்திய ரசிகர்களிடையே சிறிய ஏமாற்றமாக இருந்தாலும் சர்ப்ரைசிங்காக பல ஈவெண்ட்டுகளில் பார்க்கறதுக்கு ஒரே தொடரில் இரண்டு பதக்கங்கள் என்பது போன்றவையும் இந்திய ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது வினேஷ் போகத்துக்கு மற்றும் ஒரு வெள்ளி கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கு நாளைய தினம் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து நாளைய தினம் ஒலிம்பிக்கின் நிறைவிழா அது மட்டுமல்லாமல் இதுவரையில் ஒலிம்பிக்கில் நடைபெற்ற சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்து தெரிந்து கொள்ள ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மாலை முரசு செய்திகளுக்காக சே மணிகண்டன் போஸ்டர்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு